ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பூ எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். பூ கட்டுறதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக கட்டுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாலை மாடலில் கட்டுறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இதே நீங்கள் சாமிக்கு வைக்கணுன்னா எட்டை எட்டை கட்டிக்கலாம். தலைக்கு வைக்கிறதா இருந்தால் நல்லா நெருக்கமாக கட்டினா அதுவும் அழகாக தெரியும். நான் வந்து இதுக்கு சிகப்பு கலர் நூல் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுதான் வந்து பூத்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். வெள்ளை கலர் நூல் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிகப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு விரலில் பிடிச்சிக்கிறதுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். ஸோ நாட் போட்டு நான் பிடிச்சிருக்க மாதிரியே பிடிச்சிக்கோங்க. அடியில் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு பூ எடுத்து மேல் பக்கம் வைக்கணும். அந்த பூவையும் பிடிச்சிக்கணும், அடியிலேருந்து நூலையும் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி திரும்பி ரெண்டு பூ எடுத்து இதை மாதிரி மேல் பக்கம் வச்சுக்கோங்க. மேல் பக்கம் நூலை கொடுத்து இப்படி கட்டிடணும். இது நிறைய பேருக்கு வந்து பூ கட்ட தெரியும், இது வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு கேப் விட்டு வேணும்னா கொஞ்சம் எட்ட எட்ட நூல் விட்டு கட்டிக்கோங்க. நெருக்கமாக வேணும்னா நீங்கள் இது மாதிரி பூவை வந்து ஃபஸ்ட்டு மேலே ரெண்டு பூ, கீழே ரெண்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டினீங்கன்னா பூ நல்லா நெருக்க வரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது இலையில தான் கட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எனக்கு பூ கொடுத்து கட்ட சொன்னாங்க, ஏன்னா நம்ம பூ கட்ட தெரியாமல் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இலையில் கட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது மல்லிகைப்பூவில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அந்த பூ பார்த்திங்கன்னா கீழே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வழுக்கும். அதனால் நமக்கு சீக்கிரமாக ஐயோ நமக்கு கட்ட தெரியாத போல் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்க்கு வந்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது முல்லைப்பூவில் கட்டுங்க. கொஞ்சம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் நம்ம மல்லிகைப்பூவில் கட்டலாம். இந்த நார்மல் மாடல் உங்களுக்கு கட்ட தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு வந்து மாலை மாடலில் கட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா பூவையும் கட்டிடலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு மூணு பூவாகவும் கட்டிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நெருக்கமாகவும் வேணும், இன்னும் கொஞ்சம் நீட்டாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே ரெண்டு பூ, கீழே மூணு பூ, அப்புறம் மேலே மூணு பூ, கீழே ரெண்டு பூ, இதே மாதிரி மாற்றி மாற்றி கட்டிட்டு வந்தீங்கன்னா பார்க்கவும் அழகாக தெரியும், நீட்டாகவும் தெரியும். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பூவையுமே கட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி கட்டி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் மூணு மூணு பூ தான் வைக்க போகிறேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டு ரெண்டு பூ வச்சு கட்டினேன். இப்போ வந்து நான் மூணு மூணு பூ வைக்கிறேன். சாமிக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு ரெண்டு வச்சு கட்டிக்கலாம். நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாற்றி தான் கட்டியிருக்கேன். ஸோ இது மொட்டாக இருக்கனால இது மாதிரி இருக்குது, நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் பார்க்க அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மாலை மாதிரி கட்டுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து காம்பு இது மாதிரி எடுத்தும் விற்பாங்க, பூ காம்பு எடுக்காமையும் விற்பாங்க. காம்பு எடுக்காமல் இருந்துச்சுன்னா அந்த பூவில் உள்ள காம்பை எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ள நூல் எடுத்திருக்கேன், ஏன்னா பார்க்க வந்து திக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக உள்ள நூல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பூ காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த பூவை பிச்சுட்டு திரும்பவும் இந்த நூல் யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம கொண்டையிலலாம் சுற்றுறதா இருந்தாக்க இது மாதிரி மாலை மடலில் கட்டி வச்சுக்கிட்டாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த நூலை வந்து நம்ம நாலாக மடிச்சுக்குவோம். நாலாக மடிச்சுட்டு இது மாதிரி நான் ஒரு நாட் போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்படி ரெண்டு ரெண்டு நூலாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ஸோ இந்த பக்கம் ரெண்டு நூல், அந்த பக்கம் ரெண்டு நூல் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நூலில் மட்டும் நான் சாதாரணமாக கட்டுற மாதிரி கட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா நார்மலாக கட்டுற மாடல், அதே மாதிரி நான் இப்போ கட்ட போகிறேன்.
இப்படி வச்சு சாதாரணமாக கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ பார்த்து கட்டிக்கோங்க. அது மாதிரி ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூ கொஞ்சம் ஈரமாக அதிகமாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் இன்னொரு பூ வச்சு கட்டுறேன். ஸோ நீங்கள் கட்டும் போதே டைட்டாக கட்டிட்டீங்கனாக்க ரெண்டு பூ வச்சு கட்ட தேவையில்லை, ஒரு பூ கட்டினா போதும். இப்போ நார்மலாக கட்டுற மாதிரி இது மாதிரி கட்டி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருந்தேன் இல்லையா, அந்த நூலை விட்டுட்டேன். வேறு ரெண்டு நூல் இருந்துச்சுல்ல, அதை வந்து இடது கை பக்கம் பிடிச்சிக்கணும். பிடிச்சி இதை மாதிரி நீங்கள் பூ வைக்கணும். திரும்பவும் நான் காட்டுறேன், சரியாக நான் வீடியோ எடுக்கலை. இதே மாதிரி காம்பை வந்து மேல் பக்கம் வச்சுக்கோங்க, வச்சு இடது கை கட்ட விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சி இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு நூலை எடுத்து மேல் பக்கம் கொடுத்து காம்போட அடிப்பக்கம் எடுக்கணும். அதே மாதிரியே தான் நீங்கள் ஒவ்வொரு பூவையும் கட்டணும். மேலே மேலே வைக்காமல் பூவுக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ உங்களுக்கு கட்டி காட்டுறோங்கிறனால எனக்கு சரியாக வரலை, திரும்பியும் காட்டுறேன். இதே மாதிரி மேல் பக்கம் வச்சுக்கோங்க. மேல் பக்கம் பூவோட மேல் பக்கம் அந்த நூலை கொடுத்து அடி பக்கத்தில் எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணணும். பூ வந்து நல்லா மொட்டாக இருக்கணும். இது மாதிரி பூத்திருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வரும். ஸோ நல்லா மொட்டாக இருக்கிற பூவை பார்த்து வாங்கிக்கோங்க. மார்னிங் டைமில் வாங்கினீங்கன்னா மொட்டாக இருக்கும், ஈவினிங் டைமில் வாங்கினீங்கன்னா இது மாதிரி பூத்துடும். ஒவ்வொரு பூவையும் நம்ம இது மாதிரி பக்கத்தில் தான் வைக்கணும், அந்த பூவுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் கட்டிடணும். மாலையுமே வந்து இந்த மாடலில் தான் கட்டுவாங்க. உங்களுக்கு காம்பு எட்டை வச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு வரலை அப்படின்னாக்க பூவை வந்து நல்லா கிட்டக்க வச்சுக்கிட்டு பூ மேலேருந்து எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். இது மாதிரி வச்சுக்கோங்க. ஆயக்கலைகள் 64 சொல்லுவாங்க, அதில் பூ கட்டுறதும் ஒரு கலை. ஸோ எல்லா பெண்களும் வந்து பூ கட்ட கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா பூவையும் கட்டிடுவோம். இது மேக்ஸிமம் வந்து கல்யாணம் பெண்களுக்கு வந்து இது மாதிரி கட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா கொண்டையில் சுற்றிக்கிறதுக்கும் கட்டுவாங்க. பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பூவையும் கட்டி எடுத்துக்குவோம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் கட்டும் போது இடது கை பக்கம் பிடிச்சிருக்க நூலை விடவே கூடாது. நீங்கள் விட்டுட்டிங்கனாலோ இல்லை நடுவுலேருந்து ஒரு பூ விழுந்துச்சுனாலோ ஃபுல்லாகவே கழண்டுக்கும். ஸோ நீங்கள் இடது கை பக்கம் பிடிச்சிருக்க நூலை கண்டிப்பாக விடாதீங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம முடிச்சு போடணும். முடிச்சு போட்டால் தான் வந்து இந்த கீழே நம்ம சுற்றி இருக்க பூலாம் அப்படியே நிற்கும். நீங்கள் முடிச்சு போடாமல் விட்டுட்டிங்கனாலும் கழண்டுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி முடிச்சு போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பூவை கட்டிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. நீங்கள் நடுப்புற வந்து இந்த பூவை வந்து கட் பண்ண முடியாது, நார்மலாக கட்டுற மாடலில் தான் வந்து பூவை கட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட்டிக்கோங்க.
இப்படி மீதி இருக்க ரெண்டு நூலை வந்து இது மாதிரி முடிச்சு போட்டுருங்க. சும்மா ஒரு ரெண்டு முடிச்சு போட்டால் போதும், அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நூல் வேணும், கொண்டையில் சுற்றணும் அப்படின்னாக்க ரெண்டு சைடும் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லை சும்மா நீங்கள் நார்மலாக தலையில் தான் வைக்கணும் அப்படின்னாக்க கேப் விடாமல் நூல் விடாமல் ஒட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இதை கட்டியாச்சு. இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இன்னும் மொட்டாக இருக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம இந்த கட்டியிருக்க ரெண்டு பூவையும் ஒரு கவரில் போட்டு முடிச்சு போட்டு ஒரு சில்வர் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் இது நார்மலாக நான் கட்டினது. இந்த மல்லிகைப்பூவும் வந்து நான் நார்மலாக தான் கட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி. அப்புறம் வந்து மாலை மாதிரி கட்டினது உங்களுக்கு கட்டி காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து இந்த பூ. இந்த நெருக்கமாக கட்டின பூவை நான் தலையில் வச்சுக்குவேன். நார்மலாக கட்டின மல்லிகைப்பூவை வந்து சாமிக்காக கட்டி வச்சுருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.